நம்ம இன்றைக்கி உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி காரசாரமாக ரொம்ப டேஸ்ட்டாக வித்தியாசமாக பண்ண போகிறோன்னு பார்க்கணும். பாருங்கள், உருளைக்கிழங்கு பாருங்கள், நல்லா நீட்டமாக வச்சு நல்லா மசாலா பொடி போட்டு சூப்பராக வச்சுருக்கோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு வறுவல். வாங்க இன்றைக்கி எப்படி செய்யணும் பார்க்கலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா அப்படியே நீட்டு நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கணும். பாருங்கள், அப்படி ஒரே சைஸுக்கு அப்படியே நீட்டு நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கோம். இந்த கட் பண்ண உருளைக்கிழங்கு நம்ம வேக வைக்கணும். ஒரு தண்ணி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்க அதில் சேர்த்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா வரவை கிட்ட நம்ம வைக்கணும். பாருங்கள், இது பாருங்கள், நம்ம மசாலா அரைச்சி நம்ம சேர்க்க போகிறோம். பாருங்கள், ஒரு டீஸ்பூன் மிளகு பொடி, ஒரு டீஸ்பூன் சீரக பொடி, நாலு காஞ்ச மிளகு எடுத்துருக்கோம், பெருஞ்சீரகம், சோம்பு எடுத்துருக்கோம், அஞ்சு தலையாமல் வறுத்துடலாம். லைட்டாக கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி நம்ம அதை வறுத்துடுவோம். அதை பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம கூட பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு நாலு பூண்டு சேர்த்துக்கிறோம். இஞ்சி தண்ணி தான் வறுத்துக்கலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கு அரை கடை வந்துடுச்சு. நல்லா இப்போ நம்ம எடுத்து நம்ம வடிகட்டிடலாம். பாருங்கள், இந்த நம்ம மசாலா பொருள் அரைச்சிடலாம், நல்லா அரைச்சு. இப்போ நம்ம மிக்ஸியில் போட்டு நல்லா பொடி ஆக்கிக்கலாம். பாருங்கள், பொடி ஆச்சு கேச்சு. இப்போ ஒரு ஃபேனில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ கூட கடுகு உளுந்து கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா புரிஞ்சிச்சு. இப்போ நம்ம இது கூட வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கு வந்து அரை கிட்ட வேகணும். இப்போ நம்ம சேர்க்கும்போது நல்லா இருந்துடும் அதில். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பொடி சேர்த்துக்கலாம் கூட. பாருங்கள், பொடி பண்ணியிருக்க மசாலா பொடி நம்ம சேர்த்துக்கிடுவோம். ரொம்ப கார கசாரமாக சூப்பராக இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு வறுவல். எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுருவோம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம கூட தேவையான அளவு பூச்சதுக்கலாம். இப்போ உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தேவை மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான், நமக்கு சுவையான சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆச்சு. ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக, ரொம்ப கரசாரமாக இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு. சூப்பராக இருக்கும். இது வந்து வெரைட்டி டேஸ்ட் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். சாம்பார் சாதம், தேங்காய் சாதம், எல்லா சாதமும் சூப்பராக இருக்கும். நன்றி, வணக்கம்.